நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பலுச்சிஸ்தானில் இப்போ என்ன நடந்து வந்துட்டுருக்கு அப்படின்றத விரிவாக இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். பலுச்சிஸ்தானில் தினம் தினம் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து பலுச்சிஸ்தான் ஒரு தனி நாடாக உதயமாவதற்கான ஒரு அறிகுறி அப்படி தான் வந்துட்டு தெரியுது. ஸோ அதனால் அங்கே என்ன நடக்குது அப்படின்றத டீட்டெயிலாக கொஞ்சம் பார்த்துடலாம். இந்தியா என்ன செய்யணும் அப்படின்றதையும் வந்துட்டு நான் சொல்லிடுறேன். எல்லாமே அங்கே நடக்கிறது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு பாசிட்டிவான நியூஸ், பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய பின்னடைவு அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். இந்த தலிபான்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு விஷயத்தை வெளியே போக விடாமல் பத்திரிகையாளர்களை முடக்கி செய்தியே வரவிடாமல் வந்துட்டு தடுத்துருவாங்க. பாகிஸ்தான் ஆர்மி எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா விஷயம் வெளியவே போகல அப்படின்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அதனால திருச்சி சொல்லணும், பொய்யும் உண்மையும் கலந்து சொல்லணும். அந்த விதத்தில் வந்துட்டு பாகிஸ்தான் ஆர்மி வந்து பத்திரிகையாளர்களை பாகிஸ்தானில் இயக்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கிட்டத்தட்ட 20 பாகிஸ்தான் ஆர்மி சோல்ஜர்ஸ் வந்து பலூச் லிபரேஷன் ஃப்ரண்ட் நடத்தின அந்த தாக்குதலில் உயிரிழந்திருக்கிறாங்க. ஸோ இதை வெளியே சொன்னால் நம்மளுக்கு ரொம்ப பெரிய அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த செய்தியை மூடி மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அதற்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பலூச் லிபரேஷன் ஃப்ரண்ட் வந்து ராய்ட்டர்ஸ் பத்திரிகை கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு பெரிய தாக்குதல் நிகழ்த்திருக்கிறோம், 17 பாகிஸ்தான் ஆர்மி சோல்ஜர்ஸ் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க, எங்கள் தரப்பில் ஒரு போராளி வந்துட்டு உயிரிழந்திருக்கிறார் அப்படின்றத சொல்லிட்டாங்க. உடனே பாகிஸ்தான் ஆர்மி வந்து இல்லை 10 பேர் தான் வந்துட்டு உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரை வந்துட்டு அப்படியே குறைச்சி எவ்வளோ அண்டர் எஸ்டிமேட் பண்ணி சொல்கிறாங்க பாருங்கள். அப்போ எவ்வளோ பெரிய பொய் அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் வந்துட்டு நடந்திருக்கா. இன்னொரு பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா லாகூரில் ஒரு பெரிய பாம்பிளாஸ்ட், அனார்கலி மார்க்கெட்டில் ஒரு பெரிய பாம்பிளாஸ்ட் வந்துட்டு நிகழ்ந்தது. அதை யார் நிகழ்த்தினா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பலூச் நேஷ்னலிஸ்ட் ஆர்மி. ஸோ இந்த லாகூர் சிட்டி அப்படின்றது பாகிஸ்தான் ஆர்மினால் பயங்கரமாக ப்ரொடெக்ட் செய்யப்பட்ட ஒரு சிட்டி அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். ஏன்னா பாகிஸ்தான் பஞ்சாபி முஸ்லீம்ஸ் முக்கியமானவர்கள் அங்கே இருக்கிறார்கள். பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய தீவிரவாத இயக்கத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் அங்கே இருக்கிறாங்க. ஸோ அதனால் பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய ஷாக். அது மட்டும் இல்லாமல் லாகூர் பார்த்துக்கிட்டிங்கன்னா பலுச்சிஸ்தான்லேருந்து கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் தொலைவில் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் பலூச் நேஷனலிஸ்ட் ஆர்மியினுடைய இன்டென்ஷனை வந்துட்டு இது காட்டுது, எந்த அளவுக்கு ஒரு பெரிய அட்டாக்கை நம்ம பண்ணணும், லாகூர்லனாலும் பரவாயில்ல நம்ம பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவங்க போயிருக்கிறாங்க. பலூச் நேஷனலிஸ்ட் ஆர்மி, பலூச் நேஷனலிஸ்ட் ஆர்மி அப்படின்னா அதுக்கு பின்னாடியும் ஒரு பெரிய ஒரு முக்கியமான விஷயத்தை வந்துட்டு நான் சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னா இந்த பலூச் நேஷனலிஸ்ட் ஆர்மி வந்து இப்போ ரீசெண்டாக தான் உதயமாயிருக்கு. இந்த பிஎன்ஏ அப்படின்றது பலூச் ரிப்பப்ளிக் ஆர்மி அப்புறம் யுனைடட் பலூச் ஆர்மி அப்படின்ற அந்த ரெண்டு குரூப் வந்து இப்போ ஒன்றா இணைஞ்சிருக்கிறாங்க. இவங்களுடைய இணைப்புக்கு பின்னாடி யார் இருந்தா யாரோ இருந்திருப்பாங்க, யாரோ இருந்து மத்தியஸ்தம் செஞ்சு வச்சுருந்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்படி இவங்க வந்துட்டு இணைஞ்சிட்டாங்க. இது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு ரிபல் குரூப்ஸ் இணையிற விஷயம் கிடையாது. இதில் ஒரு ரிபல் குரூப் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ட்ரைபல் குரூப்பை சேர்ந்தவங்க, இன்னொரு ரிபல் குரூப் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு பழங்குடியினத்தை சேர்ந்தவங்க. இப்போ ஒருத்தவங்க வந்து மாரிஸ், இன்னொருத்தவங்க வந்துட்டு புக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒருத்தவங்க வந்து ஆப்கானிஸ்தானினுடைய எல்லையை ஒட்டி அந்த வடக்கு பகுதியில் வந்துட்டு இருப்பாங்க, இன்னொருத்தவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா தெற்கு பகுதியில் இருப்பாங்க. ஸோ இருவேறு பழங்குடியின மக்கள் வந்துட்டு ட்ரைபல் குரூப்ஸ் வந்துட்டு இணைஞ்சிருக்கிறது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். இது பாகிஸ்தான் ஆர்மிக்கு ஒரு பெரிய செட்பேக். இனிமேல் இவங்க நடத்தக்கூடிய அந்த அட்டாக் எல்லாமே வந்துட்டு பெரிய அளவுக்கு இன்டென்சிட்டியில் இருக்கும். ஒரு பக்கம் பலூச் போராளிகள் வந்து பெரிய அளவுக்கு இணைஞ்சு இணக்கமாக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, இன்னொரு பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மக்கள் வந்து பெரிய அளவுக்கு பாகிஸ்தான் அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டங்களில் இறங்கி வந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக குவாதர் சிட்டியில் ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட், ஆன்டி சைனா ஆன்டி பாகிஸ்தான் ப்ரொட்டஸ்ட் வந்துட்டு நடந்தது. அதை பற்றியும் வந்துட்டு நம்ம பேசியிருந்தோம். அந்த ப்ரொட்டஸ்ட் வந்துட்டு எந்த அளவுக்கு போச்சு அப்படின்னா ஒரு பெரிய அளவுக்கு மக்கள் போராட்டமாக பல லட்சம் பேர் திரண்டு போராட்டம் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துட்டு அது போயிடுச்சு. எப்படி மெரினால ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் நடந்ததோ, ஸோ அதை விட ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட்டாக மாறுற மாதிரியான சுச்சுவேஷன் அங்கே அமைஞ்சிருந்தது. பாகிஸ்தான் ஆர்மியும் பாகிஸ்தான் கவர்மெண்ட்டும் இந்த விஷயத்தை பார்த்து வந்துட்டு ஆடி போயிட்டாங்க. ஸோ அந்த ப்ரொட்டஸ்ட்டில் நிறைய சின்ன சின்ன குழுக்கள் இயக்கங்கள் வந்துட்டு சம்மந்தப்பட்டிருந்தாங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த ப்ரொட்டஸ்ட் வந்துட்டு நடத்துனாங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு இஸ்லாமிய அமைப்பு, ஒரு மத ரீதியிலான ஒரு கட்சின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த கட்சியை பாகிஸ்தான் அந்த கட்சிக்கிட்ட வந்துட்டு பாகிஸ்தான் ஆர்மி வந்து பேசுகிறாங்க, இந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட்டை முடிச்சுக்கோங்க, இது வந்து இதுக்கப்புறம் இழுத்துட்டு போக வேணாம், கோரிக்கைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு நாங்கள் நிறைவேற்றுறோம்னு சொன்னோடனே அந்த குரூப் வந்துட்டு அப்படியே விலகுறாங்க. ஸோ அந்த குரூப் தான் பெரும்பாலான இளைஞர்களை வந்துட்டு தலைமை தாங்கி வந்துட்டு அந்த ப்ரொட்டஸ்ட்டை நடத்தி வந்துட்டு இருந்தது. ஸோ அந்த குரூப் வந்து அந்த ப்ரொட்டஸ்ட்லேருந்து பின்வாங்கினது அங்கேருந்த மக்களுக்கே வந்துட்டு நிறைய பேருக்கு பிடிக்கல. இன்னமும் அங்கே சிறிய லெவலில் ஒவ்வொரு பகுதியிலையும் ப்ரொட்டஸ்ட் நடந்து வந்துட்டு இருக்கிறதா கூறப்படுது. பலுச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் என்ன பெரிய அச்சம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சீனா நம்மளுடைய பகுதியை முழுமையாக ஒரு காலனியாக அவங்களுக்கு கீழே கொண்டு வந்துடுவாங்களோ அப்படின்ற ஒரு அச்சம் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே சிறு சிறு பகுதிகள் வேலி அமைக்கப்பட்டு இங்கே வந்து யாரும் போகக்கூடாது, லோக்கல்ஸ் யாரும் போகக்கூடாது, இங்கே வந்து சைனீஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி லோக்கல் பீப்புள்ஸை வந்து தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ லோக்கல் பீப்புள்ஸை அந்த ஒர்க்கில், அதாவது அங்கே நடந்துகிட்ருக்கக்கூடிய அந்த ப்ராஜெக்ட் வேலையிலையும் வந்துட்டு பாகிஸ்தான் ஆர்மி வந்து சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா பலூச் மக்கள் மேலே பாகிஸ்தான் இராணுவத்திற்கு பெரிய நம்பிக்கை வந்து கிடையாது. ஸோ இப்படி இருக்கிறப்போ அவங்க ஒட்டு மொத்தமாக தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஸோ அதனால இனிமேல் வருங்காலத்தில் ஆயுதமேந்தி போராடக்கூடிய பலூச் போராளிகளுக்கு வந்துட்டு பெரிய மக்கள் ஆதரவு அப்படின்றது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க.
இன்னொரு பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா தலிபன்கள் வந்து ஆப்கானிஸ்தானில் இப்போ வந்து ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்க. ஸோ தலிபன்களை வந்து நம்ம வந்து எப்பயுமே வந்து நிராகரிக்கிறோம், தலிபன்கள் எந்தளவுக்கு மோசமானவங்க அப்படின்றதெல்லாமே வந்து நம்மளுடைய வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் ஒரு முறையான ஒரு ஆர்ம்டு குரூப் இல்லாமல், ஒரு இராணுவம் இல்லாமல் இந்த தலிபன்கள் வந்து ஆட்சியை பிடிச்சது பல இயக்கங்களை, உலகத்தில் இருக்கக்கூடிய பல ரிபல் குரூப்ஸ் வந்துட்டு இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். ஸோ அதனால இப்போ இந்த பலூச் குரூப்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளும் தலிபன்கள் எப்படி வந்துட்டு அவங்களுடைய இலக்கை அடைஞ்சாங்களோ அதே மாதிரியே நம்மளும் ஒருங்கிணைஞ்சு வந்து பெரிய லெவலில் போராடணும் அப்படின்ற அந்த மோட்டிவேஷன் வந்து இப்போ அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் பலூச் குரூப்புக்கு என்ன ஒரு பெரிய செட் பேக் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போது அவங்க வந்து ஆப்கானிஸ்தானில் தஞ்சம் புகுந்தாங்க அப்படின்னா தலிபன்களின் அறிவுறுத்தலின் பேரில் இவங்க வந்து கண்டறியப்பட்டாங்கன்னா கொல்லப்படுவார்கள். ஏன்னா பாகிஸ்தானினுடைய ஐஎஸ்ஐ வந்து தலிபன்களோட ரொம்பவே நெருங்கி உறவாடிட்டு இருக்கிறாங்க. 2018 பார்த்துக்கிட்டிங்கன்னா பலூச் அப்படின்ற முக்கியமான பலூச் போராளி வந்து தலிபன்கள் நடத்தின தற்கொலைப்படை தாக்குதலினால வந்து கொல்லப்பட்டார். அவர் அவருடைய ஃபாலோயர்ஸ் அஸ்லாம் பலூச்சினுடைய ஃபாலோயர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு உயிரிழந்துட்டாங்க. பாகிஸ்தானினுடைய ஐஎஸ்ஐயின் அறிவுறுத்தலின் பேரில் தான் இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து குறிப்பிடப்படுது. ஸோ இப்போது ஆப்கானிஸ்தானில் மட்டும், ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து பலூச் ரிபல்ஸ்க்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற அந்த ஒரு சுச்சுவேஷன் மட்டும் ஏற்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக பாகிஸ்தானால் அதை ஒட்டு மொத்தமாக சமாளிக்கவே முடியாது. பெரிய அளவுக்கு வந்துட்டு பாகிஸ்தானுக்கு ஒரு பின்னடைவு அப்படின்றது ஏற்படும். ஸோ இந்தியா வந்து இப்போது ஆப்கானிஸ்தானில் டர்ஃபை வந்துட்டு மிஸ் பண்ணிட்டாங்க. இதற்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் தான் வந்துட்டு நம்மளுக்கு அங்கே கன்சுலேட்ஸ் இருந்தது, பெரிய லெவலில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அங்கே நம்ம பண்ணி வந்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ நம்மளுக்கு ஒரு பெரிய செட் பேக், அதை வந்து நம்ம மாற்றினா கண்டிப்பாக பலூச் போராளிகளுக்கு அது ஒரு பெரிய உந்து சக்தியாக இருக்கும் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். இன்னொரு பக்கம் ஈரான் வந்து பலூச் போராளிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வண்ணம் நிறைய முக்கியமான விஷயங்களை முன்னெடுக்கணும். பலூச்சிஸ்தானுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை நாடுகளினுடைய ஆதரவை வந்துட்டு பெறணும். நீங்கள் பாருங்கள், தலிபன்களுக்கு பெரிய சப்போர்ட் வந்துட்டு இருந்தது. 1990களில் வந்து அமெரிக்கா சப்போர்ட் பண்ணாங்க, பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணாங்க, டைரக்ட் சி ஆக்சஸ் வந்துட்டு தலிபன்ஸ்க்கு வந்துட்டு இருந்தது, அவங்களுடைய வர்த்தகம் தடைபடலை. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக அமெரிக்காவுக்கு அகேன்ஸ்டான அந்த வாரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சைனாவினுடைய சப்போர்ட்டும் பாகிஸ்தானினுடைய சப்போர்ட்டும் தலிபன்ஸ்க்கு வந்துட்டு கிடச்சிருக்கு. ஆனால் அந்த பலூச் போராளிகளுக்கு அந்த அளவுக்கு பெரிய ஆதரவு எதுவும் கிடைக்கலன்னு வந்துட்டு நான் சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கிறப்பவே இந்த அளவுக்கு பெரிய இன்டென்சிட்டி அட்டாக்ஸ் வந்துட்டு அவங்க செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால ஒரு ரெண்டு பவர்ஃபுல் கண்ட்ரிஸ் வந்து பலூச் ரிபல்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக பாகிஸ்தானால் அந்த விஷயத்தை தாக்கு பிடிக்கவே முடியாது. முக்கியமாக பலூச்சிஸ்தானை ஒட்டி இருக்கக்கூடிய பார்டர் சைட்லேருந்து, அண்டை நாடுகள்லேருந்து பலூச் ரிபல்ஸுக்கு பெரிய உதவி அப்படின்றது வந்தாகணும். ஸோ பாகிஸ்தான் ஆர்மி வந்து அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிற மாதிரி, நாங்கள் ரொம்ப வலிமை புரிந்தியவர்கள் அப்படி இப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிற அளவுக்கு வந்துட்டு அவங்க பெரிய ஆள் கிடையாது. உண்மையிலேயே அவங்க இராணுவம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பலூச் போராளிகள் கிட்ட பெரிய இழப்பை சந்திச்சிருக்குது. இத்தனை ஆண்டுகளாக பெரிய இழப்பை சந்திச்சிருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சோவியத் யூனியன் யூஎஸ்எஸ்ஆர் வந்து பலூச் போராளிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா பாகிஸ்தான் வந்து தலிபன்களுக்கு ஆதரவு தெரிவித்து சோவியத் யூனியனுக்கு அகேன்ஸ்டாக வந்துட்டு மோதி வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பலூச் லிபரேஷன் ஃபோர்ஸஸ் வந்து ரொம்பவே டிசிப்ளின்டு, ஹைலி மோட்டிவேட்டட். அவங்க வந்து தீவிரவாதிகள் மாதிரி வந்துட்டு கிடையாது. தலிபன்ஸோட கூட வந்துட்டு அவங்கள கம்பேர் பண்ணக்கூடாது. எல்லாருமே ஒரு காலத்தில் கார்ல் மார்க்ஸ், லெனின் போன்றவர்களினுடைய ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருந்தவங்க. ஒரு யுனைடட் பலூச்சிஸ்தான் அப்படின்ற ஒரு நேஷன் வேணும்னு சொல்லிட்டு தான் அவங்க போராடி வந்துட்டு இருக்காங்க. பல ட்ரைபல் குரூப்ஸ் வந்துட்டு ஒருங்கிணைஞ்சு போராடி வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு உலகம் செவிசாய்க்கணும். ஒரு சிறிய சப்போர்ட்டே பாகிஸ்தான் ஆர்மியை திண்டாட வச்சிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்னொரு பக்கம் இந்தியா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பலூச் போராளிகளுக்கு தேவையான உதவிகள் எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை இந்தியா டார்கெட் பண்ணணும். ஸோ பாகிஸ்தான் ஆர்மி திக்குமுக்காடி போயிடுவாங்க அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். இது சீனாவுக்கும் ஒரு பெரிய பின்னடைவை வந்துட்டு ஏற்படுத்தும். ஏன்னா பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் வழியாக தான் சைனா பாகிஸ்தான் எக்கானமிக் காரிடார் வந்துட்டு வருது. என்னப்பா நீ பேசுகிற, சீனாக்காரன் எப்படி கம்னு இருப்பான், அவன் வந்துட்டு சும்மா விடுவானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்கலாம். இந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை இந்தியா எப்போ டார்கெட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சீனா தாய்வானை டார்கெட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து அந்த பக்கம் போய்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் சைனாவோட ஒரு டைரக்ட் ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டு இந்தியா போகாமல் இந்தியா வந்து பாகிஸ்தான் ஃப்ரண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணால் சைனா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவாங்க. இந்த விஷயத்தில் பெரிய அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. பாகிஸ்தான் எப்பயுமே வந்துட்டு நாங்கள் வந்து நியூக்ளியர் வெப்பனை யூஸ் பண்ணிடுவோம், அதை பண்ணிடுவோம், இதை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ட்ராமா, ஒரு பில்டப் வந்துட்டு கொடுத்து வந்துட்டுருப்பாங்க. அது எதுவும் பெரிய அளவுக்கு நடக்காது. பாகிஸ்தான் வந்துட்டு பண்ண மாட்டாங்க. பண்ணால் பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு நாடே இருக்காது அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீருக்காக வந்துட்டு பாகிஸ்தான் அவங்க இழக்க மாட்டாங்க. மேபி பார்டர் ஏரியாஸை ஒட்டி வேணால் டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ், சின்ன நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி பண்ணாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் காஷ்மீரி பீப்புள்ஸினுடைய சப்போர்ட், பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்களினுடைய சப்போர்ட்டே வந்துட்டு அவங்களுக்கு போயிடும் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த வீடியோ வாயிலாம் நான் என்ன சொல்லிக்க வரேன் அப்படின்னா, பலூச்சிஸ்தான்லேருந்து ஒரு பாசிட்டிவ் சைன் வந்துட்டு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஆல்ரெடி பாகிஸ்தானை வந்துட்டு நம்ம ரெண்டாக பிரிச்சிட்டோம். பங்களாதேஷ் அப்படின்ற ஒரு தனி நாடாக வந்துட்டு நம்ம பிரித்து கொடுத்துட்டோம். அதே மாதிரியே பலூச்சிஸ்தானை பாகிஸ்தான்லேருந்து ஒரு தனி நாடாக வந்துட்டு பிரிக்கணும்.
அது இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அதற்கப்புறம் வந்து டிஃபென்ஸ் பட்ஜெட்டில் நம்ம ஒரு பெரிய இதை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா பாகிஸ்தான் இனமும் ரொம்ப வீக்காயிருச்சு அப்படின்ற அந்த ஒரு அட்வான்டேஜ் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன். நீங்கள் உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வந்துட்டு ஒரு அனாலிசிஸ் வீடியோ. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்துட்டு நான் உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வந்துட்டு சொல்லியிருக்கிறேன். ஸோ உங்களுடைய ஒப்பீனியன்ஸையும் வந்துட்டு நான் வரவேற்கிறேன். வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்ட முக்கியமான விஷயத்தை மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக பலூச் போராளிகளுக்கு ஒரு சிறிய ஆதரவு கிடைச்சிட்டாலே அவங்க பெரிய வெற்றியை அடைவாங்க அப்படின்றத நான் சொல்லி இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன். ஜெய்ஹிந்த்.